ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரஸ்டட் அக்கௌண்டை எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து கிளைம் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு ட்ரஸ்டட் அக்கௌண்டை வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோல வந்து சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு அதை பத்தின டீடைல் தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, பர்டிகுலரா ஒரே ஒரு ட்ரஸ்டட் கம்பெனி, ISS அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்டட் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியை வந்து இதுவரைக்கும் ஆன்லைன்ல வந்து கிளைம் பண்ற ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணல. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கிளைம் பண்ற ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ட்ரஸ்டட் அக்கௌண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்றது, எது வந்து இதுக்கு யூஏஎன் ஆக்ட் ஆகுது, எப்படி நம்ம பேலன்ஸை செக் பண்றது, எப்படி ஒரு பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்றது, இதை பத்தின எல்லா டீடெயிலும் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சன் டிவில எப்பவுமே ஒரு படம் போடும்போது சொல்லுவாங்க, இந்திய தொலைக்காட்சிகளின் முதல் முறையாக இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் ஆகுது புது படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் வந்து சொல்றேன். இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்லயே எந்த ஒரு சேனல்லுமே அப்லோட் பண்ணாத ஒரு வீடியோஸ்னா அது கண்டிப்பா இந்த ட்ரஸ்டட் அக்கௌண்ட் வீடியோவா தான் இருக்கணும். நீங்க வந்து யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, ட்ரஸ்டட் அக்கௌண்ட் கிளைம் அப்படின்னு போட்டு பாருங்க. எந்த ஒரு வீடியோவுமே கிளைம் பண்ற ஆப்ஷனோ இல்ல ட்ரஸ்டட் அக்கௌண்ட்டை லாகின் பண்றதுக்கான ஆப்ஷனோ வந்து ஓப்பனே ஆகாது, எதுவுமே டெலிகாஸ்ட் ஆயிருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல தான் வந்து ஒரு ட்ரஸ்டட் அக்கௌண்ட்டை எப்படி லாகின் பண்ணி உள்ள பேலன்ஸ் செக் பண்றது, வித்ட்ரா பண்றது, ஆன்லைன் கிளைம் பண்றது, இதை பத்தின எல்லா டீடெயிலும் நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்லோட் பண்ண போறோம், அப்லோட் பண்றோம். நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல வேணா சர்ச் பண்ணி பாருங்க, நானும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து சொல்றேன். இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோவுமே அவைலபிளா இல்ல. இருக்கிற வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர் மட்டும் தான் சொல்லுவாங்க, ஒரு ட்ரஸ்டட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன, ஸோ அதை எப்படி கிளைம் பண்றது, அது மாதிரிதான் இருக்குமே தவிர ட்ரஸ்டட் அக்கௌண்ட்டை கிளைம் பண்றதை பத்தியோ பேலன்ஸை செக் பண்றதை பத்தியோ எந்த ஒரு டீடெயிலுமே இருக்காது. ஸோ நீங்க வந்துட்டு கவர்மெண்ட் பிஎஃப் அக்கௌண்டா இருந்தாலும் எந்த வீடியோவையும் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதுக்கும் நம்மளோட கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், எப்படி கிளைம் பண்றோம், எப்படி பேலன்ஸை செக் பண்றோம், அந்த வெப்சைட்டுக்கும் இந்த வெப்சைட்டுக்கும் என்ன இன்டர்ஃபேஸ் வந்து மாறுது, என்னென்ன ஆப்ஷன்லாம் அவைலபிளா இருக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய வந்து புது புது டீடெயில் இருக்கும். ரெண்டுமே காப்பி அடிச்ச வெப்சைட் தான், ஓ இபிஎஸ் காப்பி அடிச்ச வெப்சைட் தான் இந்த வெப்சைட். ஸோ அதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாமே அவைலபிளா இருக்கும். பட் கொஞ்சம் அடிஷ்னலான நிறைய இன்ஃபர்மேஷன் இதுலயும் இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே இருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த வெப்சைட் வந்து ஓபன் பண்றேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ISS அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஒரு வெப்சைட்டு. நீங்க வந்து ISS அப்படிங்கிற ட்ரஸ்டட் கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை சொல்றதுக்கும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ட்ரஸ்டட் அக்கௌண்ட்ல ஒர்க் பண்ணீங்கன்னா மட்டும்தான் லாகின் ஆகும், அதுவும் பர்டிகுலராக ISSக்கு மட்டும், வேற கம்பெனிக்கெலாம் வந்து இது வரைக்கும் வந்து தெரியல. ஒவ்வொரு கம்பெனியும் இது மாதிரி நம்ம ஃபியூச்சர்ல வந்து தனித்தனி வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு கம்பெனியாக நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த வெப்சைட்ல எப்படி நம்ம யூஏஎன் வந்து கிரியேட் பண்ணுறது, யூஏஎன்னா என்ன, இதுக்கும் யூஏஎனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வரணும். இந்த வெப்சைட்டோட யூஆர்எல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க, அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இபிஎஸ் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு யூஏஎன் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த யூஏஎனை வந்து ஆக்டிவேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு பாஸ்வேர்டு வந்து கிடைக்கும், அதை வச்சுதான் லாகின் பண்ணி நம்மளோட பேலன்ஸை செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம கேவிசியில டாக்குமெண்ட் லிங்க் பண்றது எல்லா டீடெயிலுமே இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா யூஏஎன் அப்படிங்கிற ஒன்று வந்து கிடையாது. யூஏஎன் அப்படிங்கிற ஒன்றுக்கு பதிலாக எம்ப்ளாயோட ஐடியை தான் வந்து யூஏஎன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயோட ஐடி. ஸோ இதை தான் வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஏஎனை ஆக்டிவேட் பண்ணுவோம். யூஏஎனை ஆக்டிவேட் பண்ணா தான் நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கிடைக்கும். ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இதுலயும். இப்போ வந்துட்டு இவருக்கு வந்துட்டு எம்ப்ளாயி ஐடி இருக்குது. இந்த எம்ப்ளாயி ஐடி வந்து எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சேலரி ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த சேலரி ஸ்லிப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசி நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஒரு 6 டிஜிட்ல இது மாதிரி ஐசி நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயி ஐடியும் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் இதுல கம்பெனி கோடு என்டர் பண்ண சொல்லிப்பாங்க. கம்பெனி கோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ISS, இதுதான் வந்து கம்பெனி கோடு. அதுக்கு அடுத்தது கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சா கோடை என்டர் பண்ணணும். இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குல்ல, இந்த பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணணும்னா இந்த எம்ப்ளாயி கோடை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம வந்துட்டு நம்மளோட பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்றது, எப்படி ஆக்டிவேஷன் பண்றதுன்னு பாக்கலாம். இந்த வெப்சைட்டுக்கு வந்ததுமே கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்கட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க, இதை வந்து செலக்ட் பண்ணிருங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி கோடு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து கேப்ஸ் லெட்டர்ல ISS அப்படின்னு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் எம்ப்ளாயி கோடு கேட்டிருப்பாங்க. இந்த எம்ப்ளாயி கோடு கேட்டிருக்கிறதுல உங்களோட எம்ப்ளாயி கோடு எதுவோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. 6 டிஜிட்ல இருக்கும், ஸோ அதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு 7 டிஜிட் கூட இருக்கும், ஸோ அதனால கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேப்சா கோடை இதில் என்டர் பண்ணிட்டு
நெக்ஸ்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஓடிபி இருக்கும். சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட மெம்பர் ஐடியோட அதாவது உங்களோட எம்ப்ளாயி ஐடியோட லிங்க் ஆயிருக்கும் பட்சத்துல தான் ஓடிபி ஜென்ரேட் ஆகும். மேக்ஸிமம் இந்த கம்பெனில ஒர்க் பண்ற நிறைய பேருக்கு வந்து ஓடிபி ஜென்ரேட் ஆகிறது இல்லை. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் கொடுக்கும்போது உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரல அப்படின்னா இமீடியட்டா உங்களோட எம்ப்ளாயரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை வந்து உங்களோட எம்ப்ளாயி ஐடியோட லிங்க் பண்ணிக்கோங்க. லிங்க் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணதுமே உங்களுக்கு நியூ பாஸ்வேர்டு கிரியேட் பண்றதுக்கான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல வந்து பாஸ்வேர்டு ரெண்டு டைம் கிரியேட் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது சாம்பிள் வந்து டிஸ்பிளே பண்றேன், அதை வந்து பாத்துக்கோங்க. ஸோ அது மாதிரி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பேக் டு லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுல வந்து மறுபடியும் அதே மாதிரி ஐஎஸ்எஸ் அப்படிங்கிறத வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க எல்லாம் கேப்ஸ்ல. அதுக்கப்புறம் இதில் உங்களோட எம்ப்ளாயி ஐடி உங்களோட பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கேப்ச்சா கூட என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒருத்தரோட ஐடியை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ நம்மளோட எம்ப்ளாயி ப்ரொவைட் ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிலாம் இருக்காது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ட் பிரஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ அதுல வந்து இது மாதிரி டாஸ்க் போர்டு அப்படின்னு இருக்கும். ஸோ நிறைய ஆப்ஷன் வந்து இதுல சைட்ல அவைலபிளா இருக்கும், அதே மாதிரி தான் இதுலயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க் போர்டு, நெக்ஸ்ட் ப்ரொவைட் ஃபண்டு, நாமினேட்டர், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாஸ்க் போர்டு. ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மூலமா உங்களோட பேலன்ஸை டேரக்டாவே செக் பண்ணிக்கலாம். நீங்க லாகின் பண்ணி தான் செக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகக்கூடிய இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயர் ஷேர் இந்த ரெண்டு அமௌண்ட் மட்டும்தான் இதுல வந்து ஷோ ஆகும். பென்ஷன் அமௌண்ட் இதுல வந்து காட்டாது. ஸோ அதை வந்து பாக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்டேட்மெண்ட்ல தான் பாக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஆப்ஷனை தான் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி மூணு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதுல வந்து நான் ரீஃபண்டபிள் வித்ட்ராவல் அப்படின்னு பாத்தீங்களா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அட்வான்ஸ் அமௌண்ட் போடுறது, ஃபுல் அமௌண்ட் போடுறது இதுல வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களோட செட்டில்மெண்ட் வந்து கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்க வந்து வேற ஒரு கம்பெனிக்கு மாறுறீங்க அப்படின்னா ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான டிரான்ஸ்ஃபர் இன் ரிக்வஸ்ட் அப்படின்னு பாத்தீங்களா இதை வந்து கிளிக் பண்ணி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். இதுல வந்து நாமினேட்டரை நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இதுல வந்து செக் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்டேட்மெண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இது மாதிரி ரெண்டு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதுல ஓல்டு ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஓப்பன் ஆகாது, எதையும் பார்க்கவும் முடியாது. ஸோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்களா இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட கம்பெனி கோட், இதுல உங்களோட எம்ப்ளாயி கோட் இருக்கும். இதுல ஸ்டேட்மெண்ட் டைப் வந்து கேட்டிருப்பாங்க. இதுல வந்து பிஎஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இதுல இயரை வந்து செலக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஸோ இதுல எந்த இயர் வந்து ஓப்பன் ஆகுதோ அதை தான் வந்து நம்ம பார்க்க முடியும். இதுல வந்து வியூ அப்படின்றது பாத்தீங்களா இதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு எம்ப்ளாயி ப்ரொவைட் ஃபண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குது, நெக்ஸ்ட் பென்ஷன்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு இது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரிதான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேலன்ஸ் வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் மெம்பர் ஓன் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது பாத்தீங்களா இது வந்து எம்ப்ளாயி ஷேர், அதுக்கு அடுத்தது வந்து எம்ப்ளாயர் ஷேர், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்ல வந்து பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பென்ஷனுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல தான் வந்து டெபாசிட் ஆகும், அதுலயும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இவங்க வந்து நம்மளோட ஃபண்டு அவங்களோட ஃபண்டு அதாவது எம்ப்ளாயி ஃபண்டு எம்ப்ளாயர் ஃபண்டு இந்த ரெண்டு ஃபண்ட் மட்டும் தான் அவங்க கிட்ட இருக்குமே தவிர மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது பென்ஷன் வந்து எப்பவுமே கவர்மெண்ட்ல தான் டெபாசிட்டட் ஆகும். ஸோ இந்த கம்பெனில ஒர்க் பண்ணாலும் நீங்க 10 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மந்த்லி பென்ஷன்ல தான் வந்து ஆட் ஆகுமே தவிர பென்ஷனை வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து இப்போ கிளைம் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு 38,634 ரூபாய் வந்து நான் வித்ட்ராவல்ல வந்துட்டு கிளைம் போட்டிருக்காரு. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல வந்து நான் ரீஃபண்டபிள் வித்ட்ராவல் அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேலன்ஸை வந்து செக் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து கிளைம் பண்றது வந்து எப்படி, அதுல வந்து என்னென்ன ஆப்ஷன்லாம் வந்து ஓப்பன் ஆகும், ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமா, என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், எவ்வளவு அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரே வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணா யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க, அதே மாதிரி வந்து நமக்கு பாக்குற ஒரு கான்சன்ட்ரேஷனும் இருக்காது. ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐஎஸ்எஸ்ல ஒர்க் பண்றவங்க எப்படி உள்ள என்ட்ரி ஆகுறது, உள்ள என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய டீடைல் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.